வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்னென்னா சாம அரிசி தக்காளி சாதம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. தக்காளி பழம் பெருசாக ரெண்டு பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை அளவு புதினா, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பொடி பார்த்தீங்கன்னா என்ன பொடினா, நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து அளவாக எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கொஞ்சம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, அவ்வளோதாங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் குக்கரில், குக்கர் வச்சு. இப்போ இந்த தாளிப்பு கொடுத்த பொருளெல்லாம் போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய், 1 பார்த்து குடிச்சுக்கோங்க, வெடிக்கவும் பச்சை மிளகாய், வெங்காயம் சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிட்டு புதினாவை எடுத்து போட்டுக்கோங்க. அது ஆயிலோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புதினா போட்டோம்னா அது ஒரு ஃப்ளேவராக நல்லா இருக்குங்க. நீங்கள் போட்டு தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், அது ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொத்தமல்லி போடல, வெறும் புதினா மட்டும் 1 கை சேர்த்துருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இடித்து போட்டிருக்கேன், கட் பண்ணாமல் இடித்து போட்டிருக்கேன். 1-2 இடித்து போடும்போது அதோட மனம் தனிதாங்க நமக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். இதோட பச்சை ஸ்மெல் நல்லா பழகினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் சேர்த்துடுவோம். இதை போட்டதுமே தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டி அரிசிக்கு தகுந்தாப்படி எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் ஆளுங்க எக்ஸ்ட்ரா அரிசி நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்படி இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸு 3 பேத்துக்காக எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்தை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போடுறோம், மிளகாத்தூளையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி நமக்கு ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வரணுங்க, அது வரைக்கும் வதக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுடுவோம். சாம் அரிசிங்க, சீக்கிரத்தில் இது ஆகிடுங்க பாருங்கள். இது நல்லா நமக்கு தக்காளி வதங்கி நல்லா ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி கிடச்சிருச்சு. அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடுச்சு. நான் கழுவி எடுத்து வச்சுருக்க சாமை அரிசியை போடுறேன். நிறைய பேருக்கு இந்த சாம வரகு திணை இதில் எல்லாம் சமையல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நீ நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தாலும் செய்யட்டுமேங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். நிறைய பேர் இதில் என்ன பண்ணுறது எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் இதில் செஞ்சு காட்டணுன்னாலும் நீங்கள் எனக்கு உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு காட்டுறேன். எல்லாமே செய்யலாங்க இதில். கூட நல்ல ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு சைடில் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பிரியாணி, வெஜிடபிள் ரைஸு, இந்த மாதிரி மிக்சிங் ரைஸ்க்கெல்லாம் ஹாட் வாட்டர் விட்டுருங்க. நான் பாருங்கள் தண்ணி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடு பண்ணி
ना वो 1/2 ग्लास पटर 3 ग्लास तली और ग्लास वो ग्लास रईस रे ग्लास तर विसिल नमुक रईस रेडी सीकर और पत् निम्स से नम मूड मूड़व इत विसिल ना उटे विसिल नमक साम अरसि तक सदम रेडी आल मिक्स पड़ी विद कुछ कुलेवा मारे आर आर नमुक ना उद्री उद्रिया वं ना वे बउल को मतटे पारें नमुक साम अरसि तक सदम रेडी आूडान सवान तक सदम इतमी सी वे न डिफ्रेंट डिफ्रंट पड़ा नहीं वीडियोसलिए ब्लॉक कीपी पांग नचर इतमी सीधान्य पात ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटे एप्ली चेनल पाती मेरकंडे शो ओपन आील पाती यूस्फुलान ना पात उवन नहीं पर्चे पाकल्ला मर्कंडाइज़ पारुंग मेलो इतमी वीडियो पाक चैनल सब्सक्राइब पन्नुंग बेल बटन प्रेस पन्नुंग लाइक बटन प्रेस पन्नुंग फ्रेंड्स शेयर पन्नुंग थैंक यू।